ஃப்ரெண்ட்ஸ், இது பிக் பாஸ் ரிவ்யூ. இன்னைக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, என்னைக்குமே வந்துட்டு தப்பு செஞ்சுட்டே இருக்கிறவங்க வந்து தப்பு செஞ்சுட்டே இருந்துட முடியாது. அதே மாதிரி வந்து ஒரு பழைய டைலாக் தான் இது, கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். நீதி நியாயம் இன்னைக்கும் வெல்லும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் இன்னைக்கு நடந்தது. ஏன்னா வந்து நேற்று எபிசோட்ல வந்து எனக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன்னா, என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஆரி வந்து ஒரு இதுதானே வச்சாரு, ஏன் கமல் சாரே அசிங்கப்படுத்தினாரு, ஏன் அப்படி அப்படி எதுக்கு அப்படி டக்குன்னு சொல்லணும், எதுவும் சொல்ல வந்தாருல சொல்லிருக்கலாம்ல, ஏன் ஆரிய வந்து எல்லா எபிசோட்ல வந்து இந்த மாதிரி மாறி 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 பேசாதீங்க, அவருமே அதெல்லாம் சொல்றாரு, ஏன் அசிங்கப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நேத்தே வந்து குறும்படம் இன்னைக்கு இருக்கு, அதுக்கு ஜஸ்டி ஆரிஸ்க்கு ஆரிக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்க போது நேத்தே தெரிஞ்சிச்சு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், நேத்தே சொல்லிட்டேன் ஒரு குறும்படம் இருக்குன்னு. அதே மாதிரி இன்னைக்கு குறும்படம் வந்துச்சு. தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத நேரத்துல தப்பான மைண்ட்ல புரிஞ்சுக்கிறது வந்து தவறான விஷயம். என்னைக்குமே வந்து அவர் அந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தா, திருப்பி சொல்றேன் அகைன் சொல்றேன், பர்சனலா யாரையுமே இன்னும் பிடிக்கல பிக் பாஸ்ல. சோ அந்த பர்சனல் சப்போர்ட் ஆரிக்கு இருக்கா அப்படின்னு கேட்டனா பெரிய க்வெஸ்சன் மார்க் தான், எனக்கு அதுக்கான பதில் தெரியாது. சோ அதனால சொல்றேன், இது தேவையான அது உண்மையுமே அவர் வந்து வளர்ப்பை பத்தி அந்த இஷ்யூ பத்தி தப்பா பேசி இருந்தா, மதர்ஹூட பத்தி பேசி இருந்தா, கண்டிப்பா அந்த இடத்துல ஆரி வந்து சாரி சொல்லிருப்பாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எல்லா இடத்துலயும் இது வரைக்கும் பார்த்த எல்லா விஷயத்திலும் சரி, பாலா விஷயத்திலுமே சரி, எல்லா இடத்துலயுமே வந்துட்டு அவர் வந்துட்டு எப்பயுமே வந்து தப்புன்னு தோணுச்சுன்னா, இல்ல அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆற மாதிரி இருந்துச்சுன்னா, உடனே அடுத்த செகண்டே சார் சரி சாரிப்பா அவ்வளவுதானே அப்படி சொல்லி சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு போயிடுவாரு. ஜென்டிலான மூதா. ஆனா வந்துட்டு ஏன் வந்துட்டு இவங்க வந்து இதை இன்னைக்கு வந்து அந்த இது போடும்போதுனால அவன் யாரு பேசுறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. இப்ப மதர்ஹூட பத்தி இந்த வளர்ப்பை பத்தி இவங்க பேசினாங்க. இப்ப அவன் யாருன்னு கேட்கும் போது அவர் வந்துட்டு அவ யாரு அப்படின்னு கேட்கல, அவ எதுக்கு இங்க இருக்கிறா இதெல்லாம் அவர் கேட்கல. சோ அப்ப மதர்ஹூட் வளர்ப்பு பேலன்சிங் வந்து நீங்களே புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்ல வேண்டியதுக்கு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம் போட்டு கிழி கிழி கிழிச்சிட்டாங்க. இன்னைக்கு சம்யுக்தா வந்து மூக்கு உடஞ்சிருச்சு, அதை எக்ஸ்பெக்ட் பண்ணும், வெளியிலும் போயிட்டாங்க, அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். தேவையில்லாத இருந்திருந்தா இன்னும் ட்விஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அது மாதிரி வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து ரம்யா எடுத்துப்போம். ரம்யா வந்துட்டு நல்லா விளையாடுறாங்க, ஜென்யூனா பிளே பண்றாங்க, நம்மளும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். ஆனா வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு விஷயம், ஒரு காலர் வந்து பேசும் போது எவ்வளவு, அதாவது ஒரு ஒரு க்வெஸ்சன் சொல்றது எவ்வளவு பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுது அப்படின்னு கமல் சார் சொல்லும் போது, நாமினேட் பண்ணுன்னு சொல்லும் போது அவங்க வந்து பாலாஜி கேபி அந்த மாதிரி நாமினேட் பண்ணிட்டே வந்தாங்க. ஸோ நாமினேஷன்ற போது கூட அவங்களோட ரீசன் வந்து கரெக்டா இருந்துச்சா அப்படின்றது எனக்கு டவுட்டா தான் இருக்குது. ஏதோ பண்ண சொன்னாங்க, பண்றேன்னு பண்ற மாதிரி தான் அவங்க பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு சொல்லுங்க. ஸோ இந்த விஷயம் ரம்யாவை பத்தி இது பண்ணும்போது அடுத்தடுத்து என்னன்னா, ரியோவுக்கு வந்து ஸ்டார் கொடுக்குறேன். நான் வந்து கண்டிப்பா ரியோவுக்கு வந்து 3 ஸ்டார் கொடுப்பேன். ஏன்னு கேட்டு, ஏன் 3 ஸ்டார்னு சொல்றேன்னு கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த கேப்டன்சி வந்து அவர் சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, சொல்லவே நானு அது சொல்லிட்டாரு, அது கூட நம்ம மன்னிச்சு விட்டுடலாம். ஏன்னா அவன் ரொம்ப ஃபீலிங்கா இருந்தா அதான் சொன்னேன்னு, கேம்ல அதெல்லாம் பார்க்க கூடாது, சரி அது ஒரு தப்பு அவர் பண்ணாரு. அதுக்கடுத்து வந்து எல்லா விஷயத்திலையும் எதுனாலுமே கேட்காம தேங்க்யூ 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 அப்படின்னு சொல்றது, இப்ப ஒரு விஷயம் வரை கேட்காம ஒருத்தர் பண்ணும் போது அவருக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகும்ன்றது அவரையும் வச்சு பாக்கல. புரியுதுங்க அவங்களுக்கு. இப்போ நீங்க வந்து ஒருத்தர் கிட்ட ஒரு விஷயம் சொன்ன, கேட்டுட்டு ஓகே அப்படின்னா அது லாஜிக், கேட்காத வர சொல்றதுக்கு முன்னாடி கேட்காத முன்னாடி ஓகே ஓகே தேங்க்யூ ஓகே ஓகே அப்படின்னம்னா, அப்ப அவங்களுக்கு அந்த விஷயத்த கன்வே பண்ண வேண்டிய அவசியமே நமக்கு இல்லையே. சோ அந்த கேப்டன்சில அவர் என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போனார். எந்த கேப்டனும் வந்து போக கூடாதுன்ற மாதிரி கமல் சரே இன்னைக்கு சொன்னாரு. சோ அதனால சொல்றேன், அதனாலதான் நான் அந்த இது கொடுத்தேன். பட் ரம்யாக்கு வந்து அது கூட கொடுக்க இஷ்டம் இல்லையாமா, பட் அது அவங்களோட பர்சனல், நம்ம அது வந்து இது பண்ண வேணாம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்ப இந்த ஸ்டார் ரேட்டிங் எல்லாம் கொடுத்துட்டீங்க இல்லையா, சோ எவிக்ஷன் ப்ராசஸ் என்னன்னு இன்னைக்கு எப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் யார் போறான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்துட்டு எப்படின்னா ஒவ்வொருத்தரா சேவ் பண்ண ஆரம்பிச்சார். ஃபர்ஸ்ட் சோம் சேவ் பண்ணிட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் பிரேக் விட்டு யார் சேவ் பண்ண, அதுக்கப்புறம் சனம் கிட்ட போய் பேசினாரு. என்ன சனம், நீங்க எப்பயுமே வந்து கை தூக்குவீங்க, இன்னைக்கு வந்து எதுவுமே பண்ணல அப்படின்னா, இப்ப தூக்குறா சார் அப்படின்னாங்க, நீங்க சேவ்டு அப்படின்னாரு. அந்த விதம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது பார்க்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதாவது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு புரியாத, எப்பயுமே கமல் சாரோட தோணியில சொல்லணும்னா நமக்கு ஒரு விஷயம் புரியவே புரியாது, அது புரியறதுக்கு 5 வருஷமோ 8 வருஷமோ 10 வருஷமோ ஆகும்.
உதாரணத்துக்கு தசாவதாரம் படம் எடுங்களேன், அப்ப வரும்போது யாருக்குமே புரியலன்னாங்க. இவர் ஏன் சயின்ஸை கொண்டு போய் எடுத்தாரு, இவர் ஏன் பண்ணாரு அப்படின்னாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு அதனோட வேல்யூ வந்து அப்பயே சொல்லிட்டாரா தலைவர்ன்ற மாதிரி தெரியுது. ஏன்னா வைரஸ் இப்போ வைரஸோட தான் நம்ம வாழ்ந்துட்டே இருக்கோம், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரா சேவ் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரா சேவ் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஆப்வியஸ்லி சம்யுக்தா வந்து எவிக்டட் சொல்லிட்டாங்க. வெளியே வரும்போது வந்து அந்த காயின்ஸ் அந்த இதெல்லாம் வந்து இது பண்ணாங்க. அப்புறம் அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் அனிதாவும் ஆரியும் பேசிட்டு இருந்தாங்க. என்ன கான்வர்சேஷன்னா, அனிதா சொன்னாங்க, நான் இது வரைக்கும் பண்ணதுல யாருமே வெளியே போனதே இல்லை அப்படின்னாங்க. கேம் தானங்க, மேபி அடுத்த வாரம் நீங்கள் கூட வெளியே வரலாம், எப்படி வேணா அட்வஸ்ட் இருக்கும். அது என்ன வந்து நீங்கள் பண்ணிதான் போனாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எங்களுக்கு ஏதோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை, நாங்கள் வெளியே தூக்கிட்டோம், அவ்வளோதான் விஷயமே தவிர உங்களுக்கு நாளைக்கு உங்களையும் பிடிக்கலனாலும் நாங்கள் தூக்குவோம். நீங்கள் கேம் ஆடல் அங்கே இல்லை, நீங்கள் கேம் விளையாட இல்லை, நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ ஓபி அடிக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களையும் நாங்கள் வெளியே தூக்கி போடுவோம். அதுக்கு தானே நாங்கள் இருக்கோம், ஓட்டிங் பண்ண தானே இருக்கோம். ஸோ அதுதான் ரீசன். அதுக்கப்புறம் வந்து அனிதாக்கு வந்து ரொம்ப பெருமை ஆயிடுச்சு. பெருமை ஆயிடுச்சுன்னு என்னவோ இவங்க தான் கஷ்டப்பட்டு இது பண்ணி வேணாம், உனக்கு வந்து டாப்லர் கார்டை வந்து அவங்க கிட்ட கொடுனாங்க, நீங்கள் வந்து கொடுத்தீங்க. இந்த நாமினேட் ஆனவங்க வச்சு பார்க்கும் போது எங்கள் சம்யுக்தா வந்து போகணும்னு தோணுச்சு. அந்த லிஸ்ட்ல நான் இருந்தால் நான் போயிருப்பேனே அப்படின்னாங்க. அதுக்கு நான் அனிதா கிளாப் பண்ணுறேன். ஏன்னா ஜென்யூனாக ஒரு விஷயத்த வந்து ஒத்துக்கிட்டாங்க. முதல் முறையாக நான் இருந்தால் நான் போயிருப்பேன், சேவ் பண்ணி கொடுத்து சேவ் பண்ணதே நீங்கள் தான், தெய்வமே தெய்வமேன்ற காமெடியில் வந்து சொன்னாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா வெளியே போறாங்க ஜென்யூனா சொல்லியிருக்கலாமே, ஆனா அவர் வந்துட்டு அவங்களை என்கரேஜ் பண்ணி பேக்கேஜ் எல்லாம் தூக்கி போடுங்க அப்படின்னு. அதுதான் அதுதாங்க அந்த வளர்ப்பு. நீங்க வளர்ப்பை பத்தி பேசுனீங்கல்ல, அதான் அந்த வளர்ப்பு. அந்த வளர்ப்பு வந்துட்டு ஜென்யூனா ஹேண்டில் பண்ணி ஒரு ஒரு விஷயம் ஹேண்டில் பண்ணி உங்களால வந்துட்டு உங்களோட ஈகோவும் கிராஷும் குட்டி கொடுத்து இன்னும் வர முடியல. நீங்க இன்னும் அந்த இதுவோட இருக்கிறீங்க, அதனால தானே ஒரு சாரி கூட கேட்கல நீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன் பாலாஜி கிட்ட, மிஸ்டர் பாலாஜி நீங்க வந்துட்டு தாத்தா போகும்போது சுரேஷ் சார் போகும்போது எந்த உங்களுக்கு அவ்வளோ க்ளோஸா இருந்தீங்க, தாத்தா 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 இருந்தீங்க, ஆனா ஒரு இடத்துல கூட நீங்க அது அவர் போனதுக்கான வருத்தமே படலையே, அது ஏன்னு எனக்கு புரியலையே. அப்ப வந்து அது வந்து பொய்யா நீங்க பண்ணது? இன்னைக்கு சம்யுக்தாக்கு அப்படியே தர தர தரையா ஊத்துறீங்களே, அப்ப உங்களுக்கு தாத்தா தாத்தான்னு சொல்லி எங்களுக்கு பண்ணதுன்னா கேம்க்காக, கேம் பிளான் தானா? அப்ப அது உண்மை இல்லையா? உண்மையில்லாத விஷயத்தையே எங்களுக்கு போட்டு அப்படி காமிச்சிங்க, அப்படிதான் கேட்கணும்னு தோணுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியா ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஸ்டேஜுக்கு வந்தவுடனே வந்துட்டு அதான் எப்பயும் போல படம் போட்டு காமிக்கிறது, அந்த உங்களுக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கறது அதெல்லாம் நடந்துச்சு, பிளா பிளா பிளா. அதுக்கு முன்னாடி எப்பயும் கமல் சார் ஒரு புக் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு, அதை இன்ட்ரூஸ் பண்ணாரு ஆடியன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா, வீட்டுக்குள்ள கமல் சார் வந்து நான் போறேன் விடை பெற்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வீட்டுக்குள்ள வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு நம்ம ஆரி அர்ச்சனா அதுக்கப்புறமா பேசிட்டு என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, அர்ச்சனா ஒரு ட்விஸ்ட், அதாவது அர்ச்சனா வந்து என்ன சொல்லிருக்கணும், அவர் அந்த மாதிரி செவ்வீடு மதர்ஹுட பத்தி தான் பேசுறாங்க, செவ்வீடுன்னு சொல்லிருக்கணும். அவர் வந்து அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவர் எப்பயுமே பிளாக்கு, என்ன பிளாக் வச்சுது அவருக்கு, என்ன ஹார்ட் பிளாக்கா, உங்களுக்கு தான் எல்லாம் பிளாக்கு, நீங்க தான் விளையாட விடாம, யாரையும் விளையாட விடாம தடுத்துட்டு இருக்கிற ஒரே ஆள் நீங்க தாங்க. நீங்க உங்க வேலையை நீங்க பண்ணீங்கனாலே நல்ல சிறப்பா இருக்கும். கேட்டீங்கன்னா வந்து நான் இன்னும் நக்கல ஆரம்பிக்கல, நான் இன்னும் நையாண்டி அதெல்லாம் தேவையில்லை, கேம் விளையாடுங்க, அதுவே பார்க்க நல்லா இருக்கும். அங்க போயிட்டு வந்து அங்க சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்க அர்ச்சனா, ஐயோ சம்யுக்தா வெளியே போய், மனசுக்குள்ள நினைச்சுப்பாங்க, ஐயோ சம்யுக்தா வெளியே போயிட்டா இனிமே வேலை ஆகாது. அதுவும் இல்லாம ஆரியை பகைக்கிறவங்களுக்கு வந்து அவங்க குறும்படம் எல்லாம் போட்டு காமிச்சு நிரூபிக்கிற அளவுக்கு இருக்குது சேனல். சோ அதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆரிக்கிட்ட வந்து நம்ம முன்னாடியே போயிடும், அதாவது தப்பு செஞ்சவங்க வந்து நம்ம முன்னாடியே போயிடுவோம் சொன்னதுக்கு ஆரி சொன்னாரு, நீங்க என்கிட்ட சொல்லிருக்கல, இப்ப கூட வந்து என்ன குறும்படம் போட்டு என்ன அப்படி பேசுறது அதெல்லாம் அதாங்க வளர்ப்பு, இங்க தெரியுது பாருங்க வளர்ப்பு, அதெல்லாம் எனக்கு ஹர்ட் ஆகல. ஆனா வந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணாங்கல்ல, வருத்தப்பட்டு அழுதுருக்காங்களே, என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் அந்த மாதிரி சொல்லலன்னு அவங்களுக்கு எடுத்து சொல், அதான் வளர்ப்பு, அதான் மனுஷத்தன்மை, அதுதான் ஏன் இவங்க கிட்ட மிஸ் ஆச்சுன்னு கேக்குறேன். இந்த நிலையில இவ்வளவு வெளியே போற நிலையில ஒரு ஆரி சாரின்ட்டு போறதுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு இது ஆகும்னு தெரியல, அது கேட்கணும் அவங்களுக்கு மனசு இல்லை.
அதுதான் இப்ப பாருங்க, இப்ப என்னதான் கஷ்டம் கொடுத்தாலும் எவ்வளவு அசிங்கமா அவன் இவன் என்ன பேச்சு அவங்க பேசினாங்க அவரை. ஆனாலுமே என்ன சொல்ற அர்ச்சனா, நீங்க நீங்க வந்து சொல்லிருக்கலாம்ல என்கிட்ட இந்த மாதிரி வந்து அழுதாங்க வர்த்தி, எனக்கு தெரியாதே நடந்த விஷயம் எதுவுமே தெரியும். அதுதான் வந்து அவர் அந்த வளர்த்துக்கான ஜஸ்டிபிகேஷன் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு இனி இந்த வந்துட்டு அப்படியே வந்துட்டு பர்சனல்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்க முடியாது, இது நமக்கு உண்டான டாபிக். நம்ம வந்து இதை பார்க்கும் போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஸோ அதனால வந்துட்டு இன்னுமே வந்து ஒரு ஜென்யூனா மூவ் பண்ணாம தான் சமயத்தா போனாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா ஜென்யூனிட்டி மிஸ் ஆச்சு அவங்க கிட்ட. அந்த ஒரு சாரி கேட்கறதுல அவங்களுக்கு எவ்வளவு சொத்து அழிஞ்சிட போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் அது அவங்க வளர்ப்பு, நம்ம அதை பத்தி பேசக்கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த விஷயத்த வந்து எடுத்து வச்சாரு. அப்புறம் வந்து நம்ம அனிதாவும் சனமும் பேசியிருந்தாங்க. அனிதா நான் ஒண்ணு கேக்குறேன், அவங்க கிட்ட என்னவோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி இருக்கீங்க. ஏங்க நீங்க உங்க அதாவது டாப்ல கார்டுன்றது உங்களுக்கு நீங்க வேணாம், வேற யார் பண்ணணும் பண்ணீங்க. அதை வந்து மக்கள் நீங்க சொல்றீங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் பல்ஸ் நீங்க மக்கள் பல்ஸ் டெஸ்ட் பண்ண நீங்க என்ன டாக்டரா? மக்கள் பல்ஸ டெஸ்ட் பண்றதுக்கு நீங்க பல்ஸ் டெஸ்ட் பண்ண வேணாம். மக்களுக்கு யாரு தோணுதோ இப்ப வந்து அவங்கதான் இல்ல, நீங்க இருந்திருந்தா கூட உங்களுக்கு வேணாம்னாலும் மக்கள் தூக்கி வெளியேதான் போட்டிருப்போம் நாங்க, சரிங்களா? சோ அதனால வந்து நீங்க பண்ணீங்கன்னா, நீங்க செஞ்சிருந்தா மாத்தி கொடுத்திருந்தாங்க, நீங்க வந்து ப்ரைடுன்னு நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது, ஓகேங்களா? அப்படிதான் மூவ் பண்ணும். அதை விட்டு அப்படியே வந்து சனம் கிட்ட வந்து அப்படியே இது பண்றாங்க, அப்படியே சந்தோஷமா இருக்காமோ ஏத்து வைக்காமோ. அடுத்த ஒரு வெளியே வந்துட்டா என்னங்க பண்ணுவீங்க? சந்தோஷம்லாம் கீழே பரி ஆயிடும்ல. சோ எப்பயும் வந்து எல்லா விஷயமும் வந்து எல்லா நேரமும் ஹாப்பியாவே இருக்க முடியாது, அது பிக் பாஸ் வந்தாலும் லைஃபா இருந்தானா. சோ அதனால வந்து கொஞ்சம் யோசிச்சுதான் செயல் பண்ணும். அப்புறம் பாலாஜி கிட்ட தேவையில்லாத போய் சாரி கேட்டாங்க. நான் பாலாஜி இந்த இடத்துல வந்து அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா வந்துட்டு அக்கா கேம் தானக்கா, நீங்க வந்து என்கிட்ட சாரி கேக்குறீங்க, சாரி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, பட்டின் மூஞ்சில அடிச்சிட்டாரு, நமக்கு தோணுது அவர் சொல்லிட்டாரு. கரெக்ட் தானே? எதுக்கு நான் சாரிக்கு எனக்கு ஓவர் சீன் போடணும்? உனக்கு அவங்க போகணும்னு நினைச்சிட்ட, அவங்க ஃபேக்கு அதுன்னு நீ நாமினேஷன்லயே சொல்லிட்டீங்க, எத்தனையோ வாட்டி சொல்லிட்டீங்க. சோ அப்படி இருக்கும் போது நீங்க டாப்ல பாஸ் வந்தோடனே சம்யுக்தா அப்படின்னு சொல்றேன். வீட்டுல இருக்கவங்களும் மக்களும் நினைச்சா அது வரைக்கும் கூட நான் தெரியும், மக்கள் பல்ஸ டெஸ்ட் பண்றோம், மக்களை டெஸ்ட் பண்றதுக்கு நீங்க யாருங்க? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அதை டெஸ்ட் பண்ண? எங்களுக்கு எங்க இஷ்டம், நாங்க யாரை வேணா போடுவோம், எப்படி வேணா வெளியே அனுப்புவோம், உங்களுக்கு என்ன இது இருக்கு? அப்படிதான் எனக்கு கோவம் வந்தது. ஏன்னா வந்து அனிதா பண்ற விதமே சரியில்லை. கண்டிப்பா நாளைக்கு நாமினேஷன்ல இருப்பாங்க, மேபி செக் கூட இருக்கலாம், வெயிட் பண்ணி தான் பாக்கணும். சோ இவ்வளவுதான் எனக்கு பிக் பாஸ், இவ்வளவுதான் நடந்தது, இவ்வளவுதான் விஷயங்கள். நம்ம சொன்ன மாதிரி சம்யுக்தா வெளியே போயிட்டாங்க, அடுத்த வாரம் அனிதா போறாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். வைல்ட் கார்டு, வைல்ட் கார்டு, வைல்ட் கார்டு, வைல்ட் கார்டு கண்டிப்பா இருக்குதுங்க. ஏன் டிலே அப்படின்னா, வைல்ட் கார்டு வந்து அசீம் வந்து அந்த அவங்களோட இதுக்குள்ள போயிட்டாரு, அவங்களோட இதுக்குள்ள போயிட்டாரு. அப்புறம் வந்து ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாதனால அவர் வெளியே வர நேரிட்டது. அதனாலதான் போன வாரம் புயல் அந்த இதெல்லாம் இருந்ததுனால வேணான்னு சொல்லிட்டு நம்ம வந்து மேபி இந்த வாரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்ல அடுத்த வாரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வைல்ட் கார்டு கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி பிக் பாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன்னு சொல்றாங்க. 105 நாள் இல்லாம ஏதோ எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு கேள்விப்பட்டேன். அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்றதெல்லாம் நம்ம இனி வரும் நாள்ல தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து அகைன் சொல்றதுதான், சேஃபா இருங்க, தண்ணிலாம் அங்கங்க தேங்கி இருக்கும், பார்த்து சேஃபா இருந்துக்கோங்க. அவ்வளவுதான், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை பை.